பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மலேசியா தேசம் ரொம்ப அழகான ஒரு தேசம். இந்த தேசம் செழிப்பான ஒரு தேசம். எங்கு பார்த்தாலும் செழிப்பை நீங்கள் பார்க்க முடியும். அன்பான மக்கள் நிறைந்த ஒரு தேசம் இது. இந்த தேசத்துல மலாக்கா என்கிற இந்த பட்டணம் ரொம்ப பழமையான பட்டணம். ஏராளமான டூரிஸ்டுகள் இங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க எழுதி வச்சிருக்காங்க, எல்லாவும் மலாக்கான்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த பட்டணத்தை அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க. அதே மாதிரி இங்க வர்றவங்களும் நேசிக்கணும்னு விரும்புறாங்க. நீங்க வந்துட்டாலே இந்த நேசம் வந்துடும். ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு பட்டணமா இருக்கிறது. இயற்கையாக அழகான காரியத்தை எல்லாம் நீங்கள் இங்க பார்க்க முடியும். மலேசியா வந்த கட்டாயம் மலாக்கா வந்து நீங்க பார்க்க வேண்டும். ஒரு சரித்திர குறிப்பு சொல்லுகிறது, தோமா இந்தியாவுக்கு மிஷினரியா வந்தார்ல, ஆண்டவரால் அனுப்பப்பட்டு மலேசியாவுக்கு அவர் வந்ததாகவும், குறிப்பா இந்த மலாக்கா பகுதிக்கு வந்ததாக ஒரு சரித்திர குறிப்பு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த தேசத்தை நேசிக்கிறார் தானே, அதனால தானே தன் அப்போஸ்தலனு கூட அனுப்பி இருக்கிறா. அதனால இங்க அருமையான நிறைய சபைகள், நல்ல ஊழியக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களையும் அதே மாதிரி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்றாரு. 112 சங்கீதம் 1 வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அர்த்தம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மகள், ஆசீர்வதிக்கப்பட்ட மகன். அப்படிதான் அந்த ஒரு வசனம் சொல்லுது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? நீங்க ஆசீர்வாதமா இருக்குன்னா என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கணுமா? அவங்கதான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரை குறித்த பயம் நமக்குள்ளே எப்பவுமே இருக்கணும். கர்த்தருக்கு பயந்தா பாவத்திற்கு விலகி நம்ம வாழுவோம். ஒரு அருமையான சகோதரி, அவங்க வந்து கிறிஸ்தவர் அல்லாதவங்க, ரொம்ப பக்தி உள்ளவர்கள். அவங்க சொன்ன காரியில, நான் வந்து இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன், அப்ப என்ன இவ்வளவு பக்தியா இருந்தேன் அப்படின்னு நினைவூட்டினரு. அவங்க சொன்னாங்க ரொம்ப பக்தியா அவங்க இருப்பாங்களாம். அந்த மாதிரி அந்த இறை வணக்கம் செய்கிற இடத்துக்கு உள்ள போகும்போது ரொம்ப பயபக்தியா இருந்துட்டு அப்படி வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் போவாங்க, வெளியே வந்துட்டு அவ்வளவுதான், நார்மலா மாறிடுவாங்களாம். ஆனா அவங்க சொன்னாங்க, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு எப்பொழுதும் 24 மணி நேரம் இயேசு என் கூடவே இருக்கிறார்ல, அதனால எனக்குள்ள எப்பவுமே என்னை இயேசு கவனித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமில்லாம எதையும் பேசிடக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு எப்பொழுதுமே ஒரு தெய்வ பயம், ஒரு பரிசுத்தம் எனக்குள்ள இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த அனுபவத்துக்களை வராததுனால ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் சர்ச்சில பயபக்தியா இருந்துட்டு அப்புறம் இஷ்டப்படி வாழ்வது, அதுல கிறிஸ்தவ வாழ்க்கை. 24 மணி நேரமும் இயேசுவோடு வாழுவது, அவரோடு நடப்பது, அதுதான் கர்த்தருக்கு கொடுத்த பயத்தை கொண்டு வரும், பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிற எண்ணத்தை கொண்டு வரும். அது மாத்திரம் இல்ல, பிரியமா இருக்கணுமா? இந்த கற்பனை மேல ஒரு பிரியம் இருக்குதா உங்களுக்கு? நான் தினமும் காலையில எழுந்த உடனே இந்த பைபிளை ஏன் வாசிக்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவரே என் கூட பேசுங்க, நான் ஏதாவது கீழ்ப்படிய வேண்டியது இருக்குதா? இன்னும் கீழ்ப்படியாத கற்பனை கட்டளை ஏதாவது இருக்குதா? வசனம் ஏதாவது இருக்குதா? என்கிட்ட பேசுங்கன்னு தேடி வாசிப்பேன். தினமும் ஒரு வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசிட்டா ரொம்ப சந்தோஷம். இந்த கட்டளைக்கு நீ கீழ்படியணும், இந்த வசனத்தின்படி தான் உன் வாழ்க்கை இருக்கணும், இந்த வசனத்தின்படி உன் சுபாவம் இருக்கணும்னு பேசும்போது அதுக்காக நான் ஒப்பு கொடுத்து அனுதினம் அப்படி ஜெபிக்கிறது எனக்கு சந்தோஷம். அதுதான் நம்மை பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்துல வளர செய்யும். அப்ப கர்த்தருடைய கற்பனைகளை குறித்த ஒரு பயம், ஒரு பக்தி நமக்குள்ள இருக்கணும். வேதம் வாசிக்கும் போது அந்த தாகத்தோட நீங்க வாசித்தாதான் ஆண்டவர் உங்களோட பேசுவார். சரியா? இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை குறித்த பயமும் எனக்கு இருக்கணும், உம்முடைய கட்டளைகளை குறித்த விருப்பம் எனக்குள்ள இருக்கணும்னு ஜெபிச்சு பாருங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. தகப்பனே, உம்மை குறித்த ஒரு பயம் எப்பொழுதும் எனக்குள்ள எங்களுக்குள்ள இருக்கணும். உம்முடைய வசனத்தை குறித்த தாகமும் வாஞ்சையும் இருக்கணும். அதற்காக என்ன எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.